வணக்கம். உக்கிரகாளி மாந்திரிகம், இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் கலை மறைவு மாந்திரிகம் என்றால் என்ன? இந்த கலையாகப்பட்டது மறைவு மாந்திரிகம்னா, மாந்திரிகத்தை சேர்த்துட்டு நம்ம மறைஞ்சு போகிறதுல மாந்திரிகத்தில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. மாந்திரிகம் செய்தாக்கா யார் செஞ்சாங்கன்னு தெரியாத மாதிரி செய்தாக்கா போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு உண்டான மாந்திரிகத்தை உருவ பொம்மையை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த உருவ பொம்மையை போட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்த மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, உளுந்து மாவு, மையான சாம்பல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா மண் எடுத்துக்கலாம், புத்து மண் எடுத்துக்கலாம். அதாவது கண்ணை தேர்க்காத புத்து மண், இந்த மூக்கூட்டு மண். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா இடுகாட்டு மண், சுடுகாட்டு சாம்பலை எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இதை மறைச்சி செய்யறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. இவங்க தான் செஞ்சாங்கன்னு செய்யறதுக்கு உண்டான வழியை கேட்டிருக்கீங்க, அதை தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இதை செய்யறதுக்கு முன்னாடி வந்து கேட்டிங்கன்னா, இந்த மண்ணை எடுக்கும் போதே வந்து தவறான நேரத்தில் தான் எடுக்கணும், நல்ல நேரத்தில் எடுக்கக்கூடாது. எமகண்ட ராவ காலம், மரண யோகம், உங்களுக்கு ஆகாத நேரத்தில் தான் எடுக்கணும். இந்த மண்ணை வர கஸ்டமர்களுடைய மண் பார்க்க முடியாது. இதை எடுத்து எல்லாத்தையும் முன்கூட்டியே சேகரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ராக காலத்தில் ஏமகண்டத்தில் எடுத்து நம்ம கெட்ட விஷயங்களை கண்டிப்பாக நாங்கள் செய்யலாங்க. ராக கேது என்பதை வந்து மறைவாக இருந்து தாக்குறவங்க, அதனால் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு ராக காலம் ஏமகண்டம் என்பது அந்த மாதிரி டைமில் நம்ம அதை எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம செய்கிற வேலை வந்து கெட்ட விஷயங்களுக்காக உபயோகப்படும். அதற்காகத்தான் வந்து நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அதற்காக நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தால் அப்படி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தில் கூட இதை கண்டிப்பாக செய்யலாம். சூரியனும் செய்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருப்பது அமாவாசை. அவர்களுடைய முழு சக்தியையும் பறிக்கும்போது அந்த டைமில் வந்து மாந்திரிகத்துக்கு வந்து மிகப்பெரிய தீய சக்திகளை அணுகி நம்ம, அதாவது அமாவாசை அறுமுட்டையில் கண்டிப்பாக நம்ம செய்யணும்னா சீக்கிரமாக பலிதமாகும். அதை போல் டைமில் நம்ம செய்யறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். முன்கூட்டியே நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தா கண்டிப்பாக அதை வந்து செய்யலாம், சரிங்களா? இதை எப்படி செய்யணும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆறு இளம்பச்சி பழம் எடுத்துக்கோங்க. இதுக்கு எல்லாம் தேங்காயெல்லாம் கூட எடுக்க வேண்டியதாக இருக்கும். தேங்காயை வந்து சுற்றி தான் உடைக்கணுன்றதில் மிகப்பெரிய அவசியமெல்லாம் இல்லை. அஞ்சு முட்டை, ஆறு இளம்பச்சி பழம் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு தகடு, ரெண்டு மண் பாத்திரம். முதல்ல வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த மாவோ அந்த சாம்பலோ இதில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒரு உருவம் செய்யணும். அந்த உருவத்தை செய்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, எட்டு காயின், அதாவது எட்டு ஒரு ரூபா காசோ எட்டு காசு இருந்தால் போதும். அந்த எட்டு காசுலேயும் வந்து கேட்டிங்கன்னா, அந்த உருவ பொம்மைக்குள்ளவே தலை, கண், வாய், மூக்கு, அதுக்கப்புறம் வாய், ரெண்டு மார்பு, இது எல்லாம் வந்து பதைக்கணும். அதில் தலை, வாய், கண் நாள் போயிட்டு அதுக்காக மார்பு இந்த பக்கம் அது அந்த பக்கம் ஒரு காதை வச்சு நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் கழுத்து, தலை, இதெல்லாம் வச்சு கூட நாம் செய்யலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா நெத்தி, அதுக்கப்புறம் ரெண்டு கண், ஒரு வாய், அதுக்கப்புறம் ரெண்டு மார்பு பக்கத்தில் ரெண்டு காசு வைக்கலாம். அதை வச்சுட்டாக்கா அது தொடப்பகுதியிலையும் ரெண்டு காசு வைக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம அதை வச்சு செய்யலாம். யார் செய்ய சொன்னாங்களோ அவர்கள் வந்து மாந்திரிகத்தில் வந்து கண்டுபிடிச்சி செய்கிறாங்க இல்லையா, அதை வந்து அப்படியே திருப்பி ஏவி விடுற மாதிரி இருந்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் இதை போல் நம்ம செய்தால் கண்டிப்பாக செய்யலாம். அஞ்சு முட்டை வாங்குறவங்க, ஆறு எலுமிச்சை பழம் வாங்குறீங்க, ஆறு எலுமிச்சை பழத்தை பலி கொடுக்கணும் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே எல்லா விதமான அஞ்சு வகையான சக்கரத்தையும் நாம் போடணும்.
நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு என்பதே வாழ்வு தேவன், அக்னி தேவன். அப்புறம் ஆறுகோணம், முக்கோணம், ஆர்கோணம், நாற்கோணம், திரைவட்டம், ஆகாய வட்டம் சொல்லக்கூடிய அஞ்சு வகையான இதயம் நம்ம அதில் போடணும். நா என்ற எழுத்துல வந்து இதை வந்து உச்சரிக்கணும். நான்முக கட்டத்தை போட்டு அதில் சூலத்தை போட்டு நம்ம வைக்கணும். இந்த திரைக்கோணத்தை போட்டுக்கிட்டு மா என்ற எச்சாரத்தை போனோம். இந்த முக்கோணத்தை போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா சி என்ற எழுத்துல, இப்போ ஆறு கோணத்தில் வந்து வா என்ற எழுத்தை போனோம். ஆகாய வட்டத்தில் வந்து யா என்று போடணும். யாருடைய பேரையும் நீங்கள் உபயோகிக்கிறீங்களோ அதை வந்து இதில் போடாமல் செய்யறதுக்காகத்தான் இதை போடுறோம் நம்ம. மூச்சு வந்து